தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். யாக்கோபு 5:20. திடீரென மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்பட்டதால் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலம் உடைந்து போனது. புயல் நின்றவுடன் ஒரு மனிதன் அந்த ரோட்டின் வழியே காரில் சென்று கொண்டிருந்தான். உடைந்து போன பாலத்தை அவன் கவனிக்கவில்லை. பாலம் உடைந்த அந்த இடம் வரை அவன் காரிலே வந்துவிட்டான். திடீரென பாலம் இடிந்து கிடந்ததை கவனித்தான். கார் ஆற்று வெள்ளத்துக்குள் பாய்வதற்குள் எப்படியோ பிரேக்கை போட்டு காரை நிறுத்திவிட்டான். ரிவர்ஸில் காரை சிறிது தூரம் ஓட்டி ரோட்டின் ஒரு ஓரத்தில் காரை நிறுத்தினான். தான் பிரேக் போட்டபோது வண்டி நிற்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று அவன் ஒரு நிமிடம் கற்பனை செய்து பார்த்தான். நினைக்கவே பயமாக இருந்தது. அவனுக்கு இன்னும் படபடப்பு அடங்கவே இல்லை. சற்று நேரத்தில் அந்த பாதை வழியாக பெரிய பஸ் ஒன்று வரும் சத்தம் கேட்டது. அதில் ஏராளமானோர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அந்த பஸ் டிரைவரை தான் இப்பொழுதே எச்சரிக்கவில்லையானால் அந்த பஸ் ஆற்று வெள்ளத்துக்குள் பாய்வது உறுதி என்று நினைத்தான். எனவே தான் நின்று கொண்டிருந்த அதே இடத்தில் நின்று கொண்டு பஸ் பயணிகளை பார்த்து சிரித்து கொண்டும் கையசைத்து கொண்டும் இராமல் அந்த மனிதன் ரோட்டின் குறுக்கே ஓடினான். மிக வேகமாக தன் இரு கைகளையும் அசைத்து பஸ்ஸை நிறுத்தினான். அந்த மனிதன் ஒரு நிமிடம் காலம் தாழ்த்தியிருந்தாலும் பயணிகள் அனைவரும் நீரில் மூழ்கி மறித்து போயிருப்பார்கள். ஆம் பிரியமான இதை போலவே இன்றும் அநேக ஜனங்கள் நித்திய நரகத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் தேவன் தமது பெரிதான கிருபையால் வரப்போகும் அழிவிலிருந்து பாதுகாத்து விட்டார். ஆனால் நாம் போய்கொண்டிருந்த அதே அழிவின் பாதையில் இன்றும் அநேகர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களே. அவர்களை நாம் எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தொடர்ந்து போய் அழிந்து போவார்கள். ஆகவே நம்மை தேவன் அழிவிலிருந்து காப்பாற்றியிருக்க நாமும் பிறரை எச்சரித்து அவர்கள் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட உதவி செய்ய வேண்டும். தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று சொன்னார். ஆம், அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பவர்களை எச்சரிக்கும்படி தேவன் நம்மை அவர்களுக்கு காவலாளனாக வைத்திருக்கிறார். எனவே நாம் அவர்களுக்கு இயேசுவின் அன்பையும் தேவனின் இரட்சிப்பின் திட்டத்தையும் எடுத்துச் சொல்லும்போது அவர்களும் இரட்சிக்கப்படுவார்கள், வரப்போகும் நரகாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வார்கள். எனவே தேவன் அழியும் ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை நமக்கு தருவாராக. காட் பிளஸ் யூ. ஹாவ் அ குட் டே.